கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங் கில்லர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எங்களை ஏற்கனவே தமிழ்நாயில் பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க, இருந்தாலும் சொல்கிறது என் கடமை இல்லை. என்னன்னா கமிங் கன்ஸு, காஸ்டியூம்ஸு, நிறைய மிஸ்ட்ரியான விஷயம்லாம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் ஒரே விஷயந்தான் பண்ணியிருக்கணும், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா ஒரே ஒரு டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாழ குறைவாக பேசாமல் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எக்ஸ்எம்எட் ஸ்கின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 ஸ்கின் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் முதல்ல பார்க்க போகிற எக்ஸ்எம்எட் நேம் வந்து ஃப்ளரி பம்ப்கின் அப்படின்னு இருக்குது. அது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் அக்யூரஸி, ரீலர் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற எக்ஸ்எம்எட் நேம் வந்து சினிஸ்டர் பம்ப்கின் இருக்குது. அதில் வந்து டபுள் ஆர்மோர் பெனிட்ரேஷன் இருக்குது. அப்புறம் ரேஞ்ச் வந்து ப்ளஸ்ஸு, மூமெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. அப்புறம் மூணாவதாக பார்க்க போகிற எக்ஸ்எம்எட் நேம் வந்து டாக்ஸிக் பம்ப்கின் இருக்குது. அதுக்கு வந்து டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மேக்சின் வந்து மைனஸில் இருக்குது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற எக்ஸ்எம்எட் ஸ்கின் வந்து பாய்சன் பம்ப்கின் இருக்குது. அது வந்து ஏதோ பாய்சனில் பண்ணியிருக்காங்க போல். சரி அதெல்லாம் விடுங்க. டபுள் மேக்சினு, சிங்கிள் டேமேஜு, ரீலோட் ஸ்பீட் மைனஸில் இருக்குது. இந்த 4 எக்ஸ்எம்எட் ஸ்கின்னும் இங்கே ஷோ பண்ணுற பாருங்க. இந்த 4 கன் ஸ்கின்னுமே இன்குபேட்டர் தான். இந்த 4 எக்ஸ்எம்எட்டுமே சும்மா வேறு லெவலில் கலர் கலராக தகு தகுன்னு இருக்குது. எது பிடிச்சிருக்குதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கன் வந்து ட்ராகனோ கன்னு. இதுவும் வேறு லெவல் தான் இருக்குது. இந்த கன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கன்னு இல்லை, காஸ்டியூம். வேறு லெவல் காஸ்டியூம் தான் இந்த புலி காஸ்டியூம் தான். சும்மா வேறு லெவலில் தெருக்கி விட்டுரும் இந்த காஸ்டியூமு. இந்த காஸ்டியூமே எப்படி இருக்குது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுக்கடுத்தாக பார்க்க போகிறது வந்து கட்டானா. சும்மா வேறு லெவலில் சூப்பராக ஒரு பிங்க் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கட்டானாவும் வேறு லெவல் தான் இருக்கும். இந்த கட்டணாவும் எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, மொத்தம் 6 கன் ஸ்கின். சும்மா வேறு லெவலில் இருக்குது. பிஸ்டலு, ஹாகு, அப்புறம் ஸ்கேரி, ட்ராகனா, யூஎம்பி ஃபேமஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாபியில் வந்து மேட்ச் லாபியில் கிஃப்ட்டு மாதிரி ஒன்று போடுவோம்ல, அது ஒரு ரோபோ மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இது மேபி வரலாம், வராமையும் போகலாம். இது வரணுமா வர தேவையில்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன், வந்ததுன்னா நம்ம லக்கு தான். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகுது அண்ட் லாஸ்ட் ஒன், இப்போ ரீசெண்டாக விட்ட அந்த ஃபிஸ்ட் ஈவெண்ட்டில் அந்த ஃபிஸ்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது இப்போ ப்ளூ கலரில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொத்தான் எது கொத்தான்னு ஒன்றும் புரியல. அது கூடவே அந்த ப்ளூ அந்த எல்லோ கலர் கூடவே கொடுத்துருந்தா நல்லா இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோ, ஏன் பிடிக்கலன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உட போகிற ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாபாய்.